ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ்பிசி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் காவிரி நீர் பிரச்சனையில் இவ்வளவு பொறுமையாக செயல்பட்டிருக்க மாட்டார். அதிரடியாக செயல்பட்டு காவிரி நீரை பெற்று தந்திருப்பார். இதை சொன்னது யாருனாக்கா, நம்ம நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா. அதான் என்ன சொல்கிறாருனாக்கா, ஸ்டாலின் ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணுறாரு. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய காவிரி நீரை கர்நாடகத்தை ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சி விடுவிக்கலை. இந்த நேரத்தில் முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தாக்கா அதிரடியாக செயல்பட்டு காவிரி நீரை பெற்றிருப்பார். MK Stalin வந்து ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிஞர் அண்ணா சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போ ஞாபகத்து வருது. எதிர்கட்சிகள் வெறும் கரண்டியுடன் நடைபோட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஆட்சியில் இருப்பவர்கள் கரண்டிறைய எண்ணெயுடன் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிதானமாகத்தான் நடக்க வேண்டும் என்ன அவர் சொல்லியிருக்கார். அதுபோல் ஆட்சியில் இருப்பவர் பார்த்தீங்கன்னாக்கா அதிரடியாக செயல்பட்டாக்கா ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டு சொல்ல முடியாது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியும் நிதானமாக எடுத்து வச்சிட்ருக்காரு. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதோ அதிரடியாக செயல்படுவது என்பதோ அவருடைய அகராதியிலே கிடையாது. முன்னொரு காலத்தில் அவர் எப்படி இருந்தாலும் தெரியாது, ஆனால் அவர் முதலமைச்சர் பொறுப்பேற்று வந்தவர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நிதானமாக, ஏன்னா எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாது, நம்ம கொஞ்சம் அதிரடியாக செயல்பட்டாக்கா அரசியல் பண்ணுறங்கிற பேரில் நம்ம எதாவது செயல்பட்டாக்கா அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ரொம்ப நிதானமாக செயல்பட்டுருக்காரு. சட்ட ரீதியாக தங்களுடைய உரிமை காவிரி நீர் பிரச்சனை தங்களுடைய தமிழ்நாட்டுடைய உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்று செயல்பட்டுருக்காரு. ஆனால் இது தெரியாத இந்த அறகுறை அண்ணன் சீமான் என்ன சொல்கிறாரு, ஜெயலலிதா வந்து ஸ்டாலினோடையே கம்பேர் பண்ணி பேசுகிறார். என்னத்தை சொல்கிறது, இளம் மலர்ந்தால் ஈழம் மலரும்ட்டு இந்த சீமான் வந்து தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணார். ஜெயலலிதா ஆட்சி ஏதாவது வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தால் ஈழம் மலர்ந்துடும் அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணார். ஆனால் அதே ஜெயலலிதா என்ன சொல்லியிருந்தாங்க, பிரபாகரனை கைது செய்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து அவரை தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு பேசினவங்க தான் ஜெயலலிதா. அதை பற்றியெல்லாம் அந்த சீமான் கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா எல்லாம் பணம் பேசும். அவரை பொறுத்த வரைக்கும் பணம் தான் அவருடைய நிலைப்பாட்டை, அவர் எப்படி பேசணும் என்ன பேசுங்கிறத டிசைட் பண்ணுறது என்னாக்கா பணம் தான். அதே ஜெயலலிதா சொன்னால் போர் என்றால் மக்கள் சாகத்தான் செய்வார்கள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசக்கூடாது. தமிழ் மக்கள் ஈழ மக்கள் படுகொலை செய்யப்பட்டதை பற்றி பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுனா போர் என்றால் சாகத்தான் செய்வாங்க அப்படின்ட்டு சட்டசபையிலே பேசினவர் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் இப்படி தான் பேசியிருக்காங்க. ஆனால் அது பற்றி ஒரு வார்த்தையும் பேச மாட்டார் இந்த சீமான். ஆனால் அவருடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா, திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரக்கூடாது. அவர் சொல்லுவார் வாய்க்கு வாய், மனிதகுல விரோத கட்சினாக்கா பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தான் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக 40 தொகுதிகளும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். பிஜேபிக்கு ஒரு தொகுதியில் கிடைக்காது என்பதற்காகத்தான் அவர் திரும்ப திரும்ப பேசுகிறார். காவிரி பிரச்சனையை காரணமாக காட்டி திமுக வந்து கூட்டணியிலேருந்து வெளியே வரணும், காவிரி தண்ணி தராத காங்கிரஸ் அந்த மாநிலத்தை ஆட்சி செய்யும் போது காவிரி தண்ணி தரலை, அப்படி இருக்கும்போது எதற்காக கூட்டணியில் தொடரணும் அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் அவர் பேசிகிட்டு இருக்காரு. என்னென்னா எப்படியாவது இந்த கூட்டணி உடைச்சிடக்கூடாதா, திமுக காங்கிரஸ் கூட்டணி புட்டுக்கக்கூடாதா அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு இருக்காரு. அதுக்காகத்தான் தொடர்ந்து பேசுகிறார். ஏன்னா இந்தியா கூட்டணி என்ற இந்திய தேசிய அளவில் இப்போது உருவாகியிருக்க ஒரு கூட்டணி முக்கியமான அடித்தளம் யாருனாக்கா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு MK Stalin அவர்கள் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கருத்து கொண்டு, அதாவது காங்கிரஸோடு ஒத்துப்போகாத அகிலேஷ் சிங் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி போன்ற எல்லா தலைவர்கள்ட்டையும் நல்ல விதமாக பேசி அவர்களையும் இந்தியா கூட்டணியில் இணைச்சி வச்சிருக்காரு. அந்த காரணத்தினால்தான் பிரதமர் மோடி கூட இந்தியாவின் எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் போனாலும் திமுக தான் திட்டி பேசுகிறார். ராஜஸ்தான் போனாலும் திமுக தான் திட்டுறாரு, மத்திய பிரதேசம் போனாலும் திமுக தான் திட்டுறாரு. அந்தமான போய் ஒரு சிலை இது சிறை வளாகத்தை திறப்பு காணொலி காட்சியில் பேசுகிறார், அதுலேயும் திமுக தான் திட்டுறாரு. இப்போ பக்கத்து மாநில தெலுங்கானா வர்றாரு, அங்கே கூட திமுக திட்டி தான் பேசுகிறார். இதையே ஒரு பழக்கமாக தான் வச்சுருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். அவருடைய பி டீம் என்று சொல்லக்கூடிய அப்புறம் சீமான் என்ன பண்ணுவார், அவரும் அதே தான் பண்ணிட்டுருக்காரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையணும், எப்படியும் நடக்கணும். அதுக்காகத்தான் காங்கிரஸ் இது காவிரி நீர் பிரச்சனையும் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ அக்கறையெல்லாம் கிடையாது. இதை ஒரு காரணமாக வச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணி
விலகணும், திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியில் விலகி வந்துடணும், தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடாது, தனித்தனியாக நிற்கணுங்கிறதுக்காக தான் அவர் தொடர்ந்து வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு. அதனால் ஜெயலலிதாவுடைய ஸ்டைல் என்பது வேறு, திரு மு க ஸ்டாலின் அவருடைய ஸ்டைல் என்பது வேறு. அரசியலில் எல்லா தலைவரும் ஒரே மாதிரி செயல்படாதுன்னு சொல்ல முடியாது, அப்படி செயல்பட்டாக்கா அது வந்து சிறப்பாகவும் இருக்காது. ஏன்னா 1999 என்ன சொன்னார் ஜெயலலிதா, சென்னை கடற்கரையில் நடந்த கூட்டத்தில், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றங்கள் கூட்டிய கூட்டத்தில், இனி என் வாழ்க்கையில் நான் என் வாழ்நாளில் பிஜேபியோட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் 2004 திரும்பவும் கூட்டணி வச்சார், தோல்வியை தழுவினார். இதுதான் ஜெயலலிதாவுடைய கடந்த கால வரலாறு. ஏன் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் செய்யலையா அப்படின்னு கேட்கலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இவர் சொல்கிறார்ல சீமான், ஜெயலலிதா வந்து அதிரடியாக செயல்படக்கூடியவர்கள், அவங்க தைரியசாலி, அவங்கனாக்கா இப்படி வந்து காங்கிரஸ் தண்ணி தராத காங்கிரஸ் கட்சியோட ஒரு கட்சியோட கூட்டணியில் தொடர மாட்டாங்க அப்படின்லாம் பேசுறாருல. ஆனால் ஜெயலலிதா வந்து பல நேரங்களில் அதிரடியாக செயல்படுவது போல தோன்றும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவரே அந்த அதிரடியான முடிவை மறுபரிசல் பண்ணி மாற்றிக்குவார். இதுதான் ஜெயலலிதாவுடைய கடந்த கால வரலாறு. அதனால் மிஸ்டர் சீமான், உங்கள் ஆசை நிறைவேறாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி உடையணும், மீண்டும் பிஜேபி தான் மத்தியில் ஆட்சிக்கு வரணும்னு உங்களுடைய ஆசை கனவு எப்போதும் ஒருபோதும் பலிக்காது. ஏன்னா இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் வலுப்பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அதனால் வேறு ஏதாவது பேசுங்க, வாங்குகிற கூலிக்கு நல்லா கூறிக்க, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.